ஐக்கியரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அமீரகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதியதாக எண்ணூற்றி ஒன்பது பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகி உள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி அதிகரித்துள்ளது இன்று மட்டும் புதிதாக எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி பனிரெண்டாக இருக்கிறது இன்று மட்டும் ஒருவர் மரணமடைந்துள்ளதாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி நாலாக அதிகரித்து உள்ளது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து அபுதாபி திரும்புவவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை அபுதாபியின் கொரோனாவிற்கான அவசர நிலை மற்றும் நெருக்கடி பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது அபுதாபி வழியாக அமீரகம் வருபவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளின்படி கொரோனாவிற்கான பிசிஆர் பரிசோதனைகளை எடுக்க வேண்டும் குவாரண்டைன் செயல்பாட்டிற்கு பதிவு செய்திருக்க வேண்டும் எல்லைகள் அல்லது நுழைவு பகுதிகளில் எலக்ட்ரானிக் கண்காணிப்பு கைப்பற்றையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சுய தனிமைப்படுத்துதலில் பதினான்கு நாட்களும் கைப்பட்டையை அணிந்திருக்க வேண்டும் வந்ததிலிருந்து பனிரெண்டாம் நாளில் கொரோனாவிற்கான பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் பரிசோதனையில் நெகட்டிவ் என வந்தால் மட்டுமே பதினான்காவது நாள் கைப்பட்டை அகற்றப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இனி வெளிநாடுகளிலிருந்து அமீரகத்தின் பிற எமிரேட்ஸுக்கு வந்து பின்னர் அபுதாபி வருபவர்களுக்கான வழிமுறைகள் அபுதாபி எல்லையில் கொரோனாவிற்கான எல்லைகள் அல்லது நுழைவு பகுதிகளில் எலக்ட்ரானிக் கண்காணிப்பு கைப்பற்றையை பெற்றுக் கொள்ள வேண்டும் பயணிகள் பிற எமிரேட்ஸில் தங்கியிருந்த நாட்கள் அவர்களுக்கான தனிமைப்படுத்தல் நாட்களிலிருந்து இருந்து கழித்துக் கொள்ளப்படும் எடுத்துக்காட்டாக நீங்கள் இரண்டு நாட்கள் தங்கியிருந்து பின்னர் அபுதாபி வந்தால் நீங்கள் பனிரெண்டு நாட்கள் மட்டுமே இருந்தால் போதுமானது அபுதாபி வந்த பனிரெண்டாம் நாளில் கொரோனாவிற்கான பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் பரிசோதனையில் நெகட்டிவ் என வந்தால் மட்டுமே பதினான்காவது நாட்களில் கைப்பட்டை அகற்றப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இனி அமீரகம் வந்து பிற எமிரேட்டில் பதினான்கு நாட்களுக்கு அதிகமாக தங்கியிருந்து பின்னர் அபுதாபி வருபவர்களுக்கான வழிமுறைகள் இருக்க தேவையில்லை கொரோனாவிற்கான பிசிஆர் அல்லது டிபிஐ பரிசோதனை முடிவினை கையில் வைத்திருக்க வேண்டும் பரிசோதனை முடிவானது உங்கள் நேரத்திற்கு முன்னதாக அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதே போல் அபுதாபி வந்த ஆறாவது நாளில் மீண்டும் கொரோனாவிற்கான பிசிஆர் பரிசோதனை எடுத்துக் கொள்ள வேண்டும் இனி வெளிநாடுகளிலிருந்து அபுதாபி வந்து பின்னர் வேறு எமிரேட்ஸுக்கு பயணிப்பவர்களின் கவனத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து அபுதாபி வருபவர்கள் தங்களது பயண நேரத்திற்கு முன்னதாக அதாவது மணி நேரத்திற்குள் கொரோனாவிற்கான பி சி ஆர் பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் வருகையின் போது கண்டிப்பாக டிபிஐ பரிசோதனையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் தங்களது பயண நேரத்திற்கு முன்னதாக அதாவது தொண்ணூத்தாறு மணி நேரத்திற்குள் கொரோனாவிற்கான பி சி பரிசோதனை எடுக்காதவர்கள் விமான நிலையத்திலே பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் பரிசோதனை முடிவுகள் வெளிவரும் வகையில் அந்த நபர் விமான நிலையத்திலோ அல்லது நுழைவு பகுதியிலோ காத்திருக்க வேண்டும் அபுதாபி வரும் அனைத்து நபர்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு நான் உட்படுத்துகிறேன் என்று உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்திட வேண்டும் அதனுடன் போன் நம்பர்கள் மற்றும் பிற எமிரேட்ஸ்களில் தங்கும் விலாசத்தையும் அளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் சுகாதார அதிகாரிகள் நீங்க எங்கு குவாரண்டைனில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிப்பார்கள் அது வீடு அல்லது ஹோட்டல்கள் அல்லது அதிகாரிகள் வழங்கும் தங்கும் இடங்கள் எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் இந்த வழிமுறைகளை பின்பற்ற தவறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அமீரகத்தில் கொரோனாவின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கோவிட் நைன்டீன் தொற்று பரவதை தடுக்கும் முயற்சியில் அபுதாபி பொது சுகாதார மையம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக செல்ஃப் குவாரண்டைனில் இருக்கும் நபர்கள் தங்கள் வைக்கப்படும் குடியிருப்பு பகுதிகளின் நுழை வாயிலில் அல்லது உள்ளூர் சுகாதார அதிகாரிகளால் நோட்டீஸ்கள் வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமீரகத்தில் கொரோனாவின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அமீகத்தின் தலைநகரான அபிதாபியில் தனிமைப்படுத்தப்படும் நபர்களின் வீடுகளுக்கு வெளியே விழிப்புணர்வு அறிவிப்புகள் அதாவது அவேர்னஸ் நோட்டீஸ் வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க